அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீக அன்பர்களே, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எனதருமை ரிஷபராசி என்பர்களுக்கு நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2022 ஆண்டு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஏப்ரல் மாதம் 13 குரு பயிற்சி. மீன ராசியில் அடுத்த ஒரு வருஷம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த அனுக்கிரகம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, பந்தியிலே சாதம் பரிமாறி பசித்த ஒருவனுக்கு சாதம் பரிமாறி, பாயாசம் பரிமாறி, தலைவாழை இலையிலே சோறு போட்டு நன்றாக நீ சாப்பிடு அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிற மாதிரி அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அட்டமாதிபதி, லாபாதிபதி. அவன் குரு பகவான் பொதுவாக நன்மை மட்டுமே செய்வார்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த முறை என்ன ஆகுறது, அவர் லாபத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கார், மிக சிறந்த மேன்மை. ஒருத்தருக்கு அவருடைய காரியம் நல்லா ஃபுல்ஃபில் ஆகுமா, வெற்றி பெறுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு எதை பார்க்குறோம், 11வது ஸ்தானம். இவர் வாழ்க்கை லாபமாக இருக்குமா நட்டமாக இருக்குமா 11வது ஸ்தானத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அந்த 11வது ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியாகவே இருக்கார். முதல்ல ஃபினான்ஷியல் வெல்த் எப்படி இருக்கும், ரிஷபராசிக்காரா கேட்குற முக்கியமான கேள்வி. கடந்த காலகட்டத்தில் எனக்கு பல பிரச்சனை வந்தது சார், இப்போ ஃபினான்ஷியல் விஷயம் எனக்கு எப்படி இருக்கும். ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க போகிற காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். 2022 ஏப்ரல் 13 நடக்க போகிற குரு பயிற்சி ரிஷபராசிக்காராளுக்கு மிகப்பெரிய மேன்மை தருகிறார். குடும்ப வாழ்க்கையில் நிறைய அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், இவாளுடைய சப்தமஸ்தானத்தை பார்க்குறார். ஒரு மனைவியாக இருந்தால் கணவன் மீதும், கணவனாக இருந்தால் மனைவி மீதும் மனசுக்குள்ள வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்தது. அவர்கள் மீது சில குற்றம் குறைகளை கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. என்ன செஞ்சாலும் பிடிக்காமல் போயிடுச்சு. உப்புமா கிண்டி வச்சா கூட அதில் உப்பு இல்லையே நீங்கள். சாப்பாடு பண்ணிங்கன்னா அந்த சாதம் வாயில் வைக்க வழங்கலையே நீங்கள். கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நீ என்னையா சம்பாதிச்சிட்ட அப்படின்னு கணவரை பார்த்து கேட்க வச்சிச்சு. இப்படி ஒரு உறவில் உரசல்கள். இப்போ இந்த குரு பகவான் சப்தமஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க, என் மனைவி மாதிரி நீ இங்கே யாரால் இங்கே சமைக்க முடியும் அப்படின்னு கணவன்மார்கள் கேட்பார்கள். என் வீட்டுக்காரர் மாதிரி குடும்பத்தை யாராலையும் நடத்த முடியாதுன்னு பெண்கள் சொல்வார்கள். அப்படி அருமையான காலகட்டம் உருவாகிறது. இப்போ வெளிநாடு வாழ்க்கை, எனக்கு வெளிநாடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு அருமையான காலகட்டம் இது. வெளிநாடு முயற்சி செய்வதற்கு அற்புதமான காலகட்டம், கடல் கடந்து செல்வதற்கு அற்புதமான காலகட்டம், உங்கள் கனவுகள் நனவாகும் காலகட்டம். இப்போ லாபத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் எதுக்கு காரகத்துவம் உடையவர், உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு காரகத்துவம் உடையவர் இல்லையா? அதனால் அந்த குரு பகவான் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பருவம் வந்தும் என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகலையே, என் பெண்ணுக்கு திருமணம் ஆகலையே அப்படின்னு வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? குருவுடைய திருவருள் உங்கள் இல்லத்திலே மன திருமண செய்தியை கொண்டு வந்து தரப்போகிறது. ஒரு மனமகிழ்ச்சியான செய்தி, குடும்பத்தில் ஒரு குதூகலம், ரொம்ப ஒரு சந்தோஷம், வீட்டில் இருந்த திருமண தடைகளெல்லாம் விலகும், அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவனும் புத்திர காரகன் அவன்தானே. அப்போ நல்ல உங்களுக்கு குடும்பத்திலே குறைகள் இருந்தால் குறைகளை விலக்கி புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. யாரோடு சேர்ந்திருக்கிறாரு, 4வது ஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார், பித்ரு காரகனோடு சேர்ந்திருக்கிறார். தந்தை வழியிலே ஒரு குற்றம் குறை இருந்தால் அவர் நிவர்த்தி செய்து தருவார். இது எல்லாமே தோஷங்கள் விலகக்கூடிய காலகட்டம். அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தொட்டதெல்லாம் லாபம், லாபத்தில் குரு, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. என் பிள்ளைங்க எங்கள்கிட்ட எப்படி பாசம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, என்னம்மா எனக்கு பிறந்த பிள்ளைங்க மாதிரி யாருக்கும் பிறக்கலை அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பீங்க. என் பிள்ளைங்க என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிடுறாங்க, நல்லா ஆதரவாக கவனிச்சுக்கிடுறாங்க, எனக்கு ஒரு பண கஷ்டம் கிடையாதுங்க,
மனசு கஷ்டம் கிடையாதுங்க. என் பையனோடு இருக்கேன், என் பேரப்பிள்ளைகளோடு இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பற்றி நான் கவலைப்படலை, என்னுடைய உடல்நலம் பற்றி நான் கவலைப்படலை, என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படலை. நான் எனக்கு நம்பிக்கையாக என்னுடைய மகன் இருக்கிறானே அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுடைய ஒரு ஒரு மனக்கனிவு, அவர்களாலே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட போகிற காலகட்டம்னா மகிழ்ச்சி தானே. இப்போ பாருங்கள், இந்த குரு பகவானுடைய அருள் எங்கே வந்து நிற்குது, உங்களுடைய ஜாதகத்தில் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய ஓனராக இருக்கலாம், இல்லை சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறவராக இருக்கலாம், உங்கள் ஒப்பந்தங்கள் மூலம் புதிய புதிய வியாபார தொடர்புகள் விரிவாகும், நிறைய நிறைய வியாபாரம் விரிவடைய போகுது. அதே மாதிரி குரு பகவான் நேர பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால கௌரவ பதவிகள் பலருக்கு வரும். அறநிலை, அறம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் உங்கள் வளர்ச்சிகள் வந்து சேரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குரு பெயர்ச்சியுடைய பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு வெகுவாக சொல்லி கொண்டு போகலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரும்னா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதிய வீடுகள் கட்டுவது, வீடுகள் கட்டுவதனால் வாடகை வருமானம் என்று பல்வேறு வகையான லாபங்களை கொண்டு வந்து தரப்போகிறது. அப்படி பெரிய வெற்றி இருக்குது. மாணவர்களுக்கு வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை தரப்போகிறது. அப்படி மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அதுவும் பத்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் களத்திர ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு அன்பும் ஆதரவும் பெருகி இல்லறம் நல்லறமாகக்கூடிய குரு பெயர்ச்சி, நல்ல பணப்புழக்கம் இருக்கும், விற்காத சொத்துக்கள் விற்று போகும். அதில் ஒரு ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்கலைன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், சொத்துக்கள் விற்கும். உங்கள் பேச்சுக்கு சபையில் ஒரு மரியாதை கிடைக்கும், உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நீங்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் விலகும், சுபகாரிய செய்திகள் கூடி வரும். அப்படி அருமையான ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. ரிஷபராசியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும், கணிப்பொறித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். கலைஞர்கள் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவார்கள் என்று தெரிகிறது. இன்னும் இந்த குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மிகச்சிறப்பாக நிறைய இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏராளமான நல்ல பலன்கள் நடைபெறப் போகிறது. எப்படி இருக்கப் போகிறது என்று இன்னும் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, உங்கள் ஜாதக ரீதியாக அந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.